Welcome to Ramya Handcraft Designing. Today, we will see a voice stitch. We will use a golden jerry. As usual, we use a needle 23. Now, we will stitch four long. First, we will put a knot in the jerry. Cross and punch in the jerry. Against அந்த cross கொண்டு வந்ததுலேயே ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வரேன். ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்து இங்கே கொடுத்து லாஸ்ட் வீடியோவில் பட்டன் ஹோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி இதை இப்படி க்ராஸாக கொண்டு போகிறோம். இப்போ நமக்கு ஒரு ஒய் ஷேப் கிடச்சிச்சு. இதுதான் ஒய் ஸ்டிச்சு. பக்கத்தில் மறுபடியும் ஒரு சின்ன நாட் போட்டாச்சு, ஒரு செயின் போட்டேன். மறுபடியும் கவனிங்க, சைடில் க்ராஸாக ஒரு ஸ்டிச் போட்டு கீழே ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்துட்டு எகெயின் பட்டன் ஹோல் கொண்டு போகிற மாதிரி க்ராஸாக கொண்டு போகிறேன். கொண்டு போயிட்டு பக்கத்தில் மறுபடியும் ஒரு செயின் போட்டு எகெயின் மறுபடியும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு க்ராஸ் கொண்டு வந்துக்கோங்க. எகெயின் ஸ்ட்ரெயிட் பட்டன் ஹோல் இழுக்கிற மாதிரி இழுத்துட்டு அதுக்கப்புறம் இப்படி கொண்டு போகிறோம். எகெயின் மறுபடியும் உங்களுக்கு வந்து இந்த ஒய் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரல, இதுக்கும் இதுக்கும் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இல்லை, பக்கத்தில் நம்ம கரெக்டாக போட முடியலனா நீங்கள் ஒரு லைன் மார்க் பண்ணிக்கோங்க. ரெண்டு பக்கமும் ரெண்டு மூணு லைனே மார்க் பண்ணிக்கலாம். க்ராஸ் சென்டர், சென்டர்லேருந்து கீழே, கீழேருந்து பட்டன் ஹோலுக்கு மேலே இழுத்துட்டு போகிறது. இந்த மாதிரி நீங்கள் போடலாம். இந்த ஸ்டிச் எதுக்கெலாம் யூஸ் பண்ணலான்னா ஒரு கொடியில் யூஸ் பண்ணலாம், ஒரு பார்டரோட ஹெஜ்ஜு, ஸ்லீவோட ஹெஜ்ஜில் இந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சேம் டைம்ஸ் இது ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட் ப்ளவுஸ், கம்மியான பட்ஜெட்டில் வந்து ஒரு ப்ளவுஸ் போட்டு கொடுங்கன்னு சொல்லி யாராவது கேட்டாங்கன்னா நீங்கள் அவங்களுக்குலாம் இந்த ஸ்டிச்சஸ் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணி போடுறதுல தான் இருக்குது. க்ராஸ் சென்டர் கொஞ்சம் லூஸ் வச்சு போடுங்க, நல்லா சுருக்க விழுந்துடும். ஆல்ரெடி சுருக்க விழுந்துருக்கு. சென்டர் பட்டன் ஹோல் முடிச்சு நீங்கள் இங்கே லாக் போட்டு நான் ஃபினிஷ் பண்ணுறேன். இதிலே நீங்கள் த்ரெட்டில் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். சேம் டைம் சென்டரில் இல்லை ஏஜ் இந்த மாதிரி ஏஜில் மட்டும் பீட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.